எங்களோட மைசூர் ட்ரிப்போட லாஸ்ட் எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் மைசூரில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸையும் ஒரு நாளையே சுற்றி பார்த்துட்டோம். வாங்க, நாங்கள் எப்படி அதை ஜாலியாக சுற்றி பார்த்தோம்னு உங்களோட ஷேர் பண்ணுறோம். மைசூரில் நாங்கள் டிடிடிசி ஹோட்டல்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு நாளைக்கு நாங்கள் 5 பேர் தங்குறதுக்கே 2500 ப்ளஸ் டாக்ஸஸ் தான் ஆச்சு. மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 600 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிடிடிசி ஹோட்டல்ஸ் இருக்குது. மைசூர்லேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு அழகான இடம் தான் சாமுண்டீஸ்வரி டெம்பிள். இந்த டெம்பிள் சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ் மேலே இருக்கு. இங்கே நம்ம பார்வதி தேவியோட ரூபத்தை தரிசிக்கலாம். இந்த கோயிலில் நவராத்திரி விழாவை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுறாங்க. இந்த கோயிலில் இருக்க பார்வதி தேவி மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு கெட்ட அரசனை கொன்னதுனால அவங்களுக்கு இங்கே சிலையாக வச்சுருக்காங்க. மைசூர் சிட்டி சொல்லும் போதே எங்களுக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கிற விஷயம் சுத்தம். மைசூர் சிட்டியை ஃபுல்லாக ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கங்க. சும்மாவா இந்தியன் கவர்மெண்ட் பெஸ்ட் மெயின்டைன் ரயில்வே ஸ்டேஷன்னு ஒரு அவார்டும் கொடுப்பாங்க? கண்டிப்பாக இது கவர்மெண்ட்டோட எஃபர்ட் மட்டும் இல்லை, அங்கே வர டூரிஸ்ட் ப்ளஸ் அங்கே இருக்கிற லோக்கலைட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இது கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. மைசூருக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா க்ளீன் ஏர், ஃப்ரெஷ் ஏர் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் க்ளீனாகவும் இந்த ஹோட்டலை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நம்ம கவர்மெண்ட். எங்களோட அட்வைஸ், நீங்கள் மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்கள். காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், டைம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். சென்ட்ரலி லொக்கேட்டட் பிளேஸுங்கிறதுனால இங்கேருந்து கம்யூனிகேஷன் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. Thank you.
மைசூர் மகாராஜா பேலஸ்க்கு அப்புறமா ரெண்டாவது பெரிய பேலஸ் வந்து இந்த லலித் மஹால் தான். 1920ல கிருஷ்ணராஜ வாடையார் இந்த மஹாலை கட்டினாரு. இந்த மஹால் இந்தியன் வைஸ்ராய்ஸ் வந்து தங்குறதுக்கும் அவங்களோட பணியாட்கள் வந்து தங்குறதுக்கும் காக வேண்டி இந்த ராஜா இந்த மஹாலை கட்டினாரு. அப்போவே இது கிட்டத்தட்ட $1.3 million காஸ்ட்ல கட்டியிருக்காங்க. பேலஸ்குள்ள நாங்க என்டர் ஆன உடனே கிராண்டியர், எங்க பார்த்தாலும் ராயல் ஆம்பியன்ஸ் கண் கூட பார்க்க முடிஞ்சது. இந்த பேலஸ்ல ரொம்பவே அழகான சாண்ட்லியர்ஸ், ஒரு பெரிய பால் ரூம், பெல்ஜியம் கிளாசஸ், பர்ஷியன் கார்பெட்ஸ், பெரிய கார்டன், அழகான ஸ்விம்மிங் பூல், நிறைய கெஸ்ட்ஸ் வந்து தங்குற மாதிரி ரூம்ஸ், ஒரு பெரிய கேஃபடேரியா, இட்டாலியன் மார்பிள் ஸ்டேக்கேஸ்னு ராயல் ஆம்பியன்ஸ் gold, white, teal and royal blue colors oda alaga maintain panirundanga. Inda Lalit Palace endha padathila vandirukko nu kandupidichitingla? Correct. Utha padathoda climax la da inda Lalit Palace ah namalukku kaamichirupanga. Venuna oru vaati poi check panni paarenga. Inda Lalit Palace la நம்ம கெஸ்ட் ரூம்ஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கலாம், நல்லா ரிலாக்ஸ்டாக சுற்றி பார்க்கலாம். இந்த சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளே ஒரு பேலஸ்குள்ளே இருக்கும்போது அதோடய ஃபீலிங்கே தனி. ராஜா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ மெஜஸ்டிக்கான வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்காங்கங்கிறத நம்மளால் உணர முடியும். என்ன தான் இது ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் இட் இஸ் அ ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு, கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த போய் விசிட் பண்ணணும். நீங்கள் மைசூர் போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு 1 hour-லேருந்து 2 hours டைமிங்குள்ள நீங்கள் தேவையான எல்லா இடத்தையும் பார்க்கலாம். அழகாக ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெமரிக்காக நிறைய எடுக்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற இடம் மைசூர் பேலஸ். இங்கே இருக்க ராஜாக்கள் தாங்க மைசூரை ஆண்டவங்க. இவங்க தான் மைசூர்லேயே நம்பர் 1 பணக்காரங்க. இங்கே இருக்கிற இந்த பேலஸில் தான் தி ராயல்ஸ் ஆஃப் மைசூர் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க வாடையார் டைனாசிட்டியோட ஜெனரேஷன். தசரா பண்டிகையின் போது இந்த ராஜவம்சத்துக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சிறந்த மரியாதையை கொடுத்து தொடங்குவாங்க. 10 நாளுமே இந்த பேலஸ் ஃபுல்லாக விழாக்கோலமாக இருக்கும். அந்த சமயத்தில் இங்கே நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ராஜாங்களையும் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களையும் ஒன்றா அந்த தர்பாரில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேலஸில் இருக்க டூம்ஸ் கிட்டத்தட்ட 145 feet ஹைட். இங்கே நாங்கள் சுற்றி பார்க்கும் போது ரெண்டு விஷயம் எங்கள் மைண்டில் இன்னிய தேதி வரைக்கும் நிற்கிது. முதல்ல கிளென்லினஸ். அங்கே இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கெஸ்ட்டோட சப்போர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ராயல்டி. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதமும் சரி, இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற விதமும் சரி, ரொம்பவே ராயல் ஆம்பியன்ஸை அப்படியே தக்க வச்சுருக்காங்க. 2006 யுனைடெட் நேஷன்ஸ் இந்த மைசூர் பேலஸை மஸ்ட் விசிட் 30 places இன் வேர்ல்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மைசூருக்கு வந்துட்டு திப்பு சுல்தான் பற்றி பேசலைன்னா எப்படிங்க? திப்பு சுல்தான்
இத்திகாசத்தை புரட்டி பார்க்கும்போது இந்த பேரு நம்ம கண்ணில் கண்டிப்பாக தெரியும். திப்பு சுல்தான டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைதர் அலியோட பையன் தாங்க திப்பு சுல்தான். பிரிட்டிஷர்ஸ் நம்ம நாட்டை ஆளும்போது ரொம்ப வீரமாகவும் விவேகமாகவும் அவங்கள எதிர்த்து நின்ன பல தலைவர்களில் இவரும் ஒருத்தர். இவர் தான் நம்ம நாட்டிலேயே முதல் முறையாக பீரங்கி படையை உருவாக்குனார். திப்பு சுல்தானுக்கும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நெப்போலியன் போனபார்ட்டுக்கும் ஒரு சிறந்த நட்பு இருந்தது. இவங்களோட நட்பை பயன்படுத்தி தான் இவங்க பிரிட்டிஷர்ஸை எதிர். திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 4 போர் புரிஞ்சாங்க. அந்த 4வது போரில் தான் திப்பு சுல்தான் தன்னோட உயிரை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தார். இந்த போர் சமயத்தில் திப்பு சுல்தான் படை யூஸ் பண்ண பீரங்கிகளும் எதிரிங்களை சிறை வைக்கிற சிறைச்சாலையும் இன்னமும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்தோட பேர் ஸ்ரீரங்கப்பட்டணம். வரலாற்றை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடத்த பற்றி நல்லாவே தெரியும். தெரியலனா இந்த இடத்த பற்றி படிங்க. நோ யோர் ஹிஸ்ட்ரி. தாங்க இந்த கூறுகளோட லாஸ்ட் எபிசோடை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். If you enjoyed this episode, please don't forget to subscribe our channel. If you subscribe our channel, it will give you the notifications of our channel. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கு டாடா, பை பை. Sa ni tapa magarisa sa.